வடமாநில பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட தினத்தை ஆளுநர் ஆர் என் ரவி முதல் முறையாக சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள பெண்கள் தங்கியிருந்து படிக்கவும் வேலை செய்யவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்றும், மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்றும் தெரிவித்தார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்யப்படுவதாக குன்றத்தூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருமுடிவாக்கம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக 7 வாகனங்கள் நின்றிருந்தன. அதனை சோதனை செய்ய முயன்றபோது அங்கிருந்தவர்கள் தப்பியோடினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 22 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பியோடிய மர்ம நபர்களை விரைந்து பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வருவதும் எதிர்ப்பு வந்தவுடன் அதனை வாபஸ் வாங்குவதும் திமுகவின் வாடிக்கையாகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக ஆட்சியில் மக்கள் துன்பமடைந்து வருவதாக கூறினார். ஹிட்லரை விட மோசமான மனநிலை இருந்தால்தான் திட்டங்களை கொண்டு வருவதும் வாபஸ் பெறுவதும் திமுகவின் வாடிக்கையாகிவிட்டதாக டிடிவி தினகரன் விமர்சித்தார். ஆந்திர மாநிலம் திருமலையில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக போலீசாருக்கு வந்த இமெயிலால் பரபரப்பு ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத நபரிடம் இருந்து திருப்பதி காவல் நிலையத்திற்கு வந்த இமெயிலால் அதிர்ச்சியடைந்த போலீசார் இந்த தகவலை திருமலை திருப்பதி தேவஸ்தான உயர் அதிகாரிகள் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினருக்கு தெரிவித்தனர். அத்துடன் திருப்பதி மலை முழுவதும் ஹை அலர்ட் எச்சரிக்கை விடுத்த போலீசார் கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் இதுபற்றி அறிக்கை வெளியிட்டுள்ள மாவட்ட எஸ்பி பரமேஸ்வர ரெட்டி, போலீசாருக்கு கிடைத்த இமெயில் வெறும் குரலி என்றும் பக்தர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காவலர் தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர் பயிற்சியின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் புதுச்சேரி போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வில் வெற்றி பெற்று கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வந்தார். நேற்று முன்தினம் பயிற்சியின் போது மயங்கி விழுந்த விஜய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் போர் வாளின் கூர்மையை பரிசோதித்த அமைச்சரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. நெடுங்காடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்காவின் பல வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாவது வழக்கம். அந்த வகையில் போர்வாளை அதன் உரையில் இருந்து உருவி அதன் கூர்மையை பரிசோதிக்கும் அவரது வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சின்னசேலம் அருகே 144 தடை உத்தரவால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டியன்குப்பம் கிராமத்தில் கடந்த 2011 நடந்த கோவில் தேரு திருவிழாவின் போது ஏற்பட்ட கலவரத்தால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக அரசு நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் எதுவும் நடைபெறாமல் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து 144 தடை உத்தரவை நீக்கக்கோரி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனை பரிசீலித்த ஆட்சியர் நடைமுறையில் உள்ள 144 தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மேதின கிராம சபை கூட்டம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றதால் கிராம மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் பிரதான சாலையில் எலக்ட்ரிக் பைக் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு தனது எலக்ட்ரிக்கல் பைக்கில்
முல்லை நகர் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் இருந்து புகை வந்ததுடன் தீப்பற்றி எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். வாகனத்தின் உரிமையாளர் வேலு கூறுகையில், வாங்கி 11 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டுள்ளது வேதனையுடன் தெரிவித்தார். கோவை காந்திபுரத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில் லேப்டாப்பை பெண் ஒருவர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காந்திபுரம் பகுதியில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கடைக்கு இளைஞருடன் பெண் ஒருவர் வந்துள்ளார். அப்போது அந்த இளைஞர் மவுஸ் பார்க்க வேண்டும் என கூறி அதனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கூட வந்த பெண் டிஸ்பிளேவில் உள்ள லேப்டாப்பை எடுத்து தனது பைக்குள் ஒளித்து வைத்துள்ளார். இதனை பார்த்த விற்பனையாளர் அந்த லேப்டாப்பை கொடுத்து விடுமாறு கூறியதால் அதனை கொடுத்துவிட்டு எந்த பொருளையும் வாங்காமல் சென்றுவிட்டனர். பெண் திருடுவதை சரியான நேரத்தில் விற்பனையாளர் பார்த்ததால் 60,000 ரூபாய் மதிப்பிலான லேப்டாப் தப்பியது.